செந்தில் பாலாஜி சென்னை காவேரி மருத்துவமனையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், தற்போது செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன? நான்கு 40 மணிக்கு மாலையில் காவேரி மருத்துவமனையில் இருந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக புழல் சிறைக்கு கொண்டு வரப்பட்ட செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிறது, இன்னமும் அவருக்கான அறைக்கு செல்லவில்லை. மருத்துவமனையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். புழல் சிறையில் உள்ள மருத்துவமனையில் மருத்துவர்கள் அவருக்கு தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று அது சற்று முன்னர் இங்கே இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளிடம் பேசிய போது கிடைத்த தகவல் என்பது அவருடைய உடல்நிலை இன்னமும் ஒரு சீரான நிலையில் இல்லை. தொடர்ந்து ஒரு மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இங்கேயே வைத்து அவருக்கு மருத்துவ கண்காணிப்பும் சிகிச்சையும் கொடுக்கலாமா, அல்லது தேவைப்பட்டால் ஒரு அவசரமாக வெளியே அவரை கொண்டு சென்று ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுமா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருப்பதாக சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இன்னமும் அவருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த முதல் வகுப்பு சிறை அறைக்கு இன்னமும் செந்தில் பாலாஜி செல்லவில்லை. சிறையில் உள்ள புழல் சிறையில் உள்ள மருத்துவமனையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அடுத்த கட்டமாக அவரை அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான ஒரு தீவிரம் காட்டி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியினுடைய உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அமலாக்கத்துறையை பொறுத்தமட்டில் ஏற்கனவே அவர்களுக்கு 8 நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு மருத்துவமனையில் சென்றே விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருந்தது. ஆனால் அவரது உடல்நிலை காரணமாக அமலாக்கத்துறை அந்த விசாரணையை எடுத்துக்கொள்ளவில்லை. எனவே மீண்டும் அவரை தங்களுடைய காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அவர்கள் நீதிமன்றத்தை அணுகவும் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. எனவே அமலாக்கத்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் செந்தில் பாலாஜி வரப்போகிறாரா, அல்லது மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து அவர் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. எனவே அவருடைய உடல்நிலையை பொறுத்து மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளை பொறுத்து தான் அமலாக்கத்துறையினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்று தெரிய வரும். சிவரஞ்சனி, புழல் சிறையை பொறுத்தமட்டில் இன்னமும் அவர் கொண்டு வரப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனம் இங்கேயே தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுக்க ஒரு 2-3 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கலாம். பலத்த ஒரு போலீஸ் பாதுகாப்புடன் தான் அவர் கொண்டு வரப்பட்டார். அவர் அழைத்து வரப்பட்ட போது இருந்த காவலர்களும் இன்னமும் இங்கே இருந்து புறப்படவில்லை. எனவே புழல் சிறைக்கு வந்தாலும் கூட இன்னமும் அவர் ஒரு சிறை அறைக்குள் செல்லாத ஒரு சூழல் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் சிறைத்துறை அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இவர் புழல் சிறையில் உள்ள மருத்துவமனையிலேயே இருக்கப் போகிறாரா, அல்லது ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. செல்வகுமார்.